நான் டிகே அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிகே டெக் அடிக்ஸ் தமிழ். அண்ட் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு உண்மையிலேயே டெக் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஓவர் கிளாக்கிங்னா என்ன அண்டர் கிளாக்கிங்னா என்ன அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்மார்ட் போன்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தறலாம். சோ உங்களோட ஸ்மார்ட் போன்ஸ் எல்லா ஸ்மார்ட் போன்ஸுமே முத கொண்டு அதாவது Samsung, Realme, Redmi இந்த மாதிரி எல்லா ஸ்மார்ட் போன்ஸுமே ஒரு மேக்ஸிமம் அதாவது அந்த ஸ்மார்ட் போன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏத்த மாதிரி ஒரு இந்த மாடல் ஸ்மார்ட் போன்ஸ் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் வந்து ஓவர் கிளாக் பண்ண முடியும். அதாவது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேக்ஸிமம் இவ்வளவு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே சேம் அஸ் சச் ஒரு அண்டர் கிளாக் பண்ணா அது இந்த அளவுக்கு இந்த உங்களோட ஸ்மார்ட் போனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் மட்டமா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க, செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் உங்களோட இனிஷியலா உங்களோட ஸ்மார்ட் போன்ஸ் மேனுஃபேக்சர் ஆகும்போது எப்படி செட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது மேக்ஸிமம் ஓவர் கிளாக்கிங் மினிமம் அண்டர் கிளாக்கிங் அப்படின்ற ரெண்டு வேல்யூஸ்க்கு நடுவில் உங்களோட ஸ்மார்ட் போன்ஸ் மினிமலா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு தான் உங்களோட ஸ்மார்ட் போன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்மார்ட் போன்ஸில் சிபியூவாக இருக்கட்டும் அதாவது கிளாக் ரேட்டாக இருக்கட்டும் எஃபிஎஸ்ஆர் இருக்கட்டும் சிபியூ ஜிபியூ இந்த எல்லா விஷயத்துமே அதாவது பேட்டரி பவர் இது எல்லா விஷயத்துமே வந்து மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸ்மார்ட் போன்ஸில். ஸோ உங்களோட ஸ்மார்ட் போன்ஸை மினிமம் லெவல்லேருந்து மேக்ஸிமம் லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஓவர் கிளாக்கிங். சேம் அஸ் சச் உங்களோட ஸ்மார்ட் போன்ஸில் எந்த அளவுக்கு அடிமட்ட ரேட்டுக்கு அதாவது எந்த அளவுக்கு கேவலமாக உங்களோட ஸ்மார்ட் போன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் அதாவது இந்த சிபியூ ஜிபியூ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இது மூணுத்துமே வந்து அண்டர் கிளாக் பண்ணுறது மூலிமா அதாவது எந்த அளவுக்கு கேவலமாக அண்டர் கிளாக் பண்ணுறது மூலிமா எந்த அளவுக்கு மட்டமாக உங்களோட ஸ்மார்ட் போன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியுமோ இதுக்கு பேர் தான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து அண்டர் கிளாக்கிங்ன்றாங்க. அதே சேம் அஸ் சச் எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக பெட்டராக உங்களோட ஸ்மார்ட் போன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் உங்களோட ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஓவர் கிளாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட எஃபிஎஸ் ரேட் இன்கேஸ் 30 FPS இருக்கு உங்களோட ஸ்மார்ட் போனோட இந்த ஜென்ரலாக உங்களோட ஸ்மார்ட் போன்ஸில் 30 FPS ரேட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை 90 FPS வரைக்குமே மாற்றலாம் மேக்ஸிமம். ஸோ அது மாதிரி மேக் எல்லா ஸ்மார்ட் போன்ஸுமே உங்களோட ஸ்மார்ட் போனோட கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு ஒவ்வொரு ஸ்மார்ட் போன்ஸுமே வந்து ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஓவர் கிளாக்கும் பண்ணிக்கலாம் அண்டர் கிளாக்கும் பண்ணிக்கலாம். சேம் அஸ் ஜிபியுமே மட்டுமே இல்லை சிபியுலையுமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட பேட்டரி எவ்வளோ நேரம் நிற்கணும் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஓவர் கிளாக் அண்டர் கிளாக் பண்ணிக்கலாம். இது ஸோ இந்த ஓவர் கிளாக் பண்ணுறதுக்கு அண்டர் கிளாக் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை ஓவர் கிளாக்கும் சரி அண்டர் கிளாக்கும் சரி இது எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ஓவர் கிளாக்கிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அண்டர் கிளாக்கிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் கஸ்டமரோட இன்ஸ்டாலேஷன்ஸ் கர்னல் இன்ஸ்டாலேஷன்ஸ் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் போடலான்னு இருக்கும். அண்டில் தட் ஸ்டே டியூன்.